அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வதிலேயே அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயே மிகச்சிறந்த திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவதாகும். மிகச்சிறந்த துவா அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதாகும் என கூறினார்கள். அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை நீங்கள் கூறும் போது ஏனைய திக்ர்களை போலல்லாமல் உங்களால் உதடுகளை அசைக்காமல் கூற முடியும் என்கிறார்கள். ஆம், உண்மையில் இப்பொழுது உதட்டை அசைக்காமல் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிப்பாருங்கள். எனவேதான் நாம் இந்த திக்ரை நாம் நடக்கும் போதும், நாம் இருக்கும் போதும், நாம் தூங்கும் போதும், எந்த ஒரு வேலையை செய்யும் போதும், சமைக்கும் போதும், வாகனங்களில் செல்லும் போதும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உதட்டை அசைக்காமலே இதை இலகுவாக கூற முடியும். எனவே நீங்கள் செய்யும் இந்த அமல் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலேயே இருக்கும். நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு அநேக சிறப்புகள் இருக்கின்றது. ஒன்று, சுபஹானல்லாஹ். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, மிகவும் பாக்கியம் உள்ள மனிதன் யார், உங்கள் பரிந்துரையை மறுமை நாளில் யார் பெற்றுக்கொள்வார் என கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைராவே, இந்த செய்தியை பற்றி யாரும் என்னிடத்தில் கேட்க மாட்டார்களா என்று நான் எண்ணினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் உண்மையிலேயே என் பரிந்துரையை பெற்றுக்கொள்ள மிகவும் தகுதியான மனிதர் யார் என்றால், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவர் உள்ளத்திலிருந்து உண்மையாகவும் உறுதியாகவும் கூறுகிறாரோ அவர்தான் என்றார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபு தாலிபினுடைய மரணம் நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடம் வந்து கூறினார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூறிவிடுங்கள், அந்த வார்த்தையை வைத்துதான் அல்லாஹ்விடத்திலே நான் உங்களுக்காக மன்றாட முடியும். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனொருவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று உண்மையாகவும் அல்லாஹ்வின் விருப்பத்தை எண்ணியே அதை கூறியிருந்தால் நாளை மறுமையிலே அவர் வரும் பொழுது அல்லாஹ் அவருக்கு நரக நெருப்பை தடை செய்கின்றான் என கூறினார்கள். குடும்பமாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு உயிரானாலும் மரணிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று உள்ளத்திலிருந்து உண்மையாக கூறி மரணிக்கின்றதோ அதனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நீங்கள் ஏராளமாக கூறுங்கள், உங்களால் கூற முடியாத நிலை வரும் வரையில் என கூறினார்கள். எனவே இந்த கூறும் திக்ரை நம் மரணம் வரும் வரையில் அல்லது இதை கூற முடியாத அளவுக்கு ஒரு நோய் வரும் வரையிலும் நாம் இதை அதிகம் அதிகம் கூற வேண்டும். இந்த திக்ருக்கு நாம் கூறியதை விட மிக அதிகளவாகவே நன்மைகளும் பயன்களும் உள்ளது. எனவே மிகச்சிறந்த திக்ர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய இந்த திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் அதிகம் அதிகம் கூற முயற்சி செய்வோம்.